வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம தேங்காய் பர்பி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்மள்கிட்ட தேங்காய் மூடி ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தது, உடச்சது இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு கோயிலுக்கெலாம் போனால் ரெண்டு மூணு தேங்காய் மூடி சேர்ந்து போயிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வெள்ளையாக துருவி எடுத்து இதை மாதிரி ஒரு கேக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வாங்கி சாப்பிட்ருவாங்க. செய்யறதும் ஈஸி, இதுக்கு நெய்யெல்லாம் அவ்வளோதான் தேவைப்படாது, நமக்கு கொஞ்சமாக இருந்தாவே போகும். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க, இந்த தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு நான் 2 கப்பு தேங்காய், துருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காயாக எடுத்துருக்கேன். இந்த கருப்புலாம் இல்லாமல் நம்ம மேலோட்டமாக அப்படியே துருவி எடுத்துக்குங்க. இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு நம்ம எடுத்துப்போம். அப்போ கொஞ்சம் ஒரு குருணை குருணையாக இருக்கும் இந்த தேங்காய், கேக்கு சாப்பிட்றப்ப நல்லா நைஸாக வரும் நமக்கு. இப்போ இதில் சேர்த்துப்போம். இப்போ இதை ஒரு ஒட்டை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை ஓட்டி எடுத்து வந்தாச்சு. எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அப்படியே பூ போல இருக்கு பாருங்க, அல்லுன்னா அப்படி தான் இருக்கும். அப்படியே எடுத்தா அப்படியே பொல பொல பொலன்னு இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வானல் வச்சாச்சு, நல்லா ஒரு வெயிட் கனமாக உள்ளதாக வச்சுக்கிங்க நம்ம கிளறதுக்கு. இப்போ அதில் நான் வந்து 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்ததுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி, அதாவது இந்த சர்க்கரை வந்து முழுகிற அளவுக்கு நிறையா சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து சர்க்கரையில் தண்ணியை ஊற்றிட்டு இப்படி விரலை விட்டு பார்த்தா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும், அது மேலே தண்ணி இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி விடும்போது இதில் பாதி கால்வாசி இருக்கணும் விரல் தண்ணி பட்டு. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா அப்படியே ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். நல்லா அப்படியே கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா இது வந்து நல்லா எப்படி கொதிச்சு வருது பாருங்கள், நுர தட்டி. இன்னும் நமக்கு வந்து பாகு பதம் வரலை, இது நல்லா இன்னும் கொஞ்சம் கொதி வரணும். நல்லா அப்படியே நுரைச்சி அப்படியே வரும், இந்த பக்கம் அப்படியே நுரைச்சிக்கிட்டு வெள்ளையாக வரும். இப்படி எடுத்து இப்படி பார்க்க, இப்படி விழும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே எப்படி விழுது பாருங்க, அருந்து விழாம எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கையால் எடுத்து சுட போதே பார்த்து செய்யுங்க, இப்படி எடுத்து பாருங்க. அதான் அவ்வளோதான், 1 கம்பி பதம், இதில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு. இப்போ பொடிச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்குங்க. இது நல்லா தேங்காய் சர்க்கரை பாகோட நல்லா சொலண்டு வரும், நல்லா ஒரு கெட்டி போடுற பதத்துக்கு வரட்டும். தேங்காய் வந்து இந்த சர்க்கரை பாகுலேயே வதங்கி வந்துடும். இப்போ இதில் வந்து நான் மில்க் பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். இந்த மில்க் பவுட்ரு இதுக்கு பதில் நீங்கள் வந்து ரவையை கூட சேர்த்துக்கலாம். அது மாதிரி இது சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா கேக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா நைஸாக வாயில் வச்சது தண்ணி மாதிரி கரையும், அதுக்கு தான் நான் அதை சேர்க்குறேன். நான் வந்து மில்க் பவுடர் தான் சேர்க்குறேன். இதை இப்போ சேர்த்துருவோம். நல்லா அதை அப்படியே அழுத்தி கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே கட்டிலாம் விழாது, நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ நெய் கொஞ்சமாக சேர்த்துடும், சேர்த்து இப்போ கலந்து கொடுத்தேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் நமக்கு வந்து கெட்டியாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் கல் மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு இருக்கணும், இப்படி எடுத்து போட்டால் உழுற அளவுக்கு இல்லை, வானலில் ஒட்டாமல் சொலண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரேயில் ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி இந்த ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் ஷீட் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால இந்த ட்ரேக்கு பாதி தான் வருது. நீங்கள் நிறையா செய்யும்போது இந்த ட்ரே ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இதுக்கு நெய்யெல்லாம் ரொம்ப தேவைப்படாது, தேங்காய்ங்கிறதுனால அதுலேயே நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதனால் நெய்யெல்லாம் அதிகமாக தேவைப்படாது. இதில் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பாதாமை கூட நம்ம சேர்த்துக்கலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். இது ஒன்றும் சேர்க்கணுன்னு ஒரு அவசியம் இல்லை, அப்படியே வேணும் சாப்பிட்டுடலாம்.
அப்படியே ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு கால் மணி நேரம் விட்டுடுங்க. ஆனதை நம்ம பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். இப்போ ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்லா டைட்டாகிட்டு. இதில் இப்போ நம்ம பீஸ் போட்டுற வேண்டியதான். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு பீஸ் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போது தான் செஞ்சேன், அதனால் அப்படியே பெரிய பீஸாகவே போட்டுக்க போகிறேன். அப்படியே தட்டிட்டு எடுத்துக்க வேண்டியதான். இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ சூப்பராக நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் தேங்காவாக இருந்தாலும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது சட்டுன்னு சாப்பிடலாம், ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே வாயில் வச்சால் அப்படியே தண்ணி மாறிக்காரங்க, அதுதான் ஈஸி. எப்படி இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.